ஜனதா சிக்கனில் தயாராகும் பிரியாணி அளவில்லா ஹைதராபாத் பிரியாணியின் ரகசியம் இதுதான் கெட்டுப்போன சிக்கன் சிக்கியதால் தொழில் ரகசியம் அம்பலம் தமிழகம் முழுவதும் ஹைதராபாத் பிரியாணி என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது கோவையில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த நிறுவனத்தின் கிளைகள் செயல்பட்டு வருகிறது இந்த கடைகளில் எப்பொழுதும் கூட்டம் நிரம்பி வழியும் அதற்கு காரணம் அளவில்லாத பிரியாணி குறைந்த விலைக்கு வழங்குவது மட்டுமே ஒரு கிலோ சிக்கன் 200 ரூபாய்க்கு விற்கும் நிலையில் இவர்கள் எப்படி அளவில்லாத சிக்கன் பீஸ்களுடன் வழங்க முடியும் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறது அதுதான் இவர்களது தொழில் ரகசியம் என்று சொல்லலாம் இந்த கடைகளுக்கு என கிலோ 40 முதல் 60 வரை விற்கப்படும் ஜனதா சிக்கனை வாங்கித்தான் இவர்கள் பிரியாணி சில்லி சிக்கன் கபாப் என அனைத்து சிக்கன் ஐட்டங்களையும் தயாரித்து மலிவு விலைக்கு விற்கிறார்கள் இந்த ஜனதா சிக்கன் குறித்து கூகுள் இணையதளத்தில் தேடினால் இந்த சிக்கன் விற்பனையாளர்கள் குறித்த தகவல்கள் கொட்டி கிடக்கிறது சிக்கன் விற்பதற்கு என பிரத்யோகமாக சில கடைகள் உள்ளன இந்த ஜனதா சிக்கனை பெரும்பாலும் வீட்டில் நாம் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு குறிப்பாக நாய் பூனைகளுக்கு வழங்குவதுதான் வழக்கம் இந்த ஜனதா சிக்கனை வாங்கித்தான் இவர்கள் அளவில்லாத சிக்கன் பிரியாணியை அள்ளி வழங்குகிறார்கள் என்பது இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பல இடங்களில் செயல்பட்டு வரும் ஹைதராபாத் பிரியாணி ஹோட்டலின் கிளை கோவை ஜிஎன்மில் பகுதியில் செயல்பட்டு வருகிறது இங்கு நேற்று இரவு வாடிக்கையாளர் ஒருவர் அந்த ஹோட்டலுக்கு சென்று கிரில் சிக்கன் ஆர்டர் செய்து வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் அதனை வீட்டிற்கு சென்று சாப்பிட எடுக்கும் போது அதிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது மேலும் சிக்கன் கடினமாக இருந்துள்ளது இதையடுத்து மீண்டும் அந்த ஹோட்டலுக்கு சென்று இது குறித்து கேள்வி எழுப்பினார் அங்கிருந்த மேலாளர் சிறிது தவறு நடந்து விட்டதாகவும் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் எனவும் கூறியுள்ளார் ஹோட்டலுக்குள் சென்று குளிர்சாதன பெட்டியை திறந்து காட்டுமாறு கூறியுள்ளார் ஏராளமான குளிர்சாதன பெட்டிகளில் சிக்கன்களை அடுக்கி வைத்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அது குறித்து மேலாளரிடம் கேட்டபோது இங்கிருந்து 10க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு அனுப்புவதற்காக வைத்துள்ளதாக கூறுகின்றார் இதையும் சாப்பிட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பு என வாடிக்கையாளர் கேள்வி எழுப்புகிறார் இந்த செல்போன் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இப்படிதான் கறி வாங்கி வச்சு மாச கணக்குல வச்சு மசால் போட்டு அப்படியே உள்ள பதுக்கி வச்சிருக்கீங்க மசால் போட்டு இன்னைக்கு வைக்கணும் ஊற வச்சது ஒரு நாளைக்கு இவ்வளவு நீங்க கறி யூஸ் பண்றீங்களா பத்து கடைக்கு இங்க இருந்து போகுது போகுது என்ன
ஆனா இதெல்லாம் என்னதுண்ணா இதெல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு வந்த சரக்குங்க. ஓ ஒரு நாள்ல நீங்க இவ்வளவு கறி யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா 10 கடைக்கு போறோம் தான காலையில. நம்ம எல்லா கடையில இங்க தான். ஆமா எல்லா கடைக்கு 10 கடைக்கு போவோம். எல்லா கடையில நம்ம சேர்னா இது நாங்க இது போன்ற ஓட்டலுக்கு சென்று உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு மேற்கொண்டு அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க முடியும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதிகாரிகள் நடவடிக்கை ஒருவரும் இருந்தாலும் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தாரோடு இப்படி நாய்க்கு போடும் ஜனதா சிக்கனால் தயாராகும் அளவில்லா பிரியாணி கபாப் சிக்கன்களை சாப்பிடாமல் நல்ல இறைச்சியை வாங்கி வீட்டில் சமைத்து சாப்பிட்டால் உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் குடிச்சிட்டு இதை எடுத்து போய் சாப்பிட போனேன் சார். சாப்பிட போனால் ஒரே ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்டவனே எனக்கு டேஸ்ட்டு தெரியல சார். சரி ஓகே ரெண்டாவது பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம், ஒரு வேளை ஒரு பீஸ் அப்படி இருக்கும்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் சார். ரெண்டாவது பீஸ் எடுத்து சாப்பிட்டேன் சார், ஒரே கெட்ட ஸ்மெல்லு வந்துருச்சு சார். என் ஒய்ஃப் வந்து என்னங்க இப்படி இருக்குது கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னா அப்படி நான் சொன்னேன், இல்லை என் நல்லதாக இருக்கும் நம்ம ஹைதராபாத் ஆளுகட்டெல்லாம் வாங்கணும் இருக்கிறதா தான் வாங்குறாரு இது வந்து சரியில்லைங்க நீங்க பாருங்க ஸ்மெல்லு ஒரு மாதிரியா அடிக்குது நான் சொன்னேன் அப்படி இருக்காதே அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா பாத்தீங்கன்னா உள்ளுக்குல வந்து பாத்தீங்கன்னா நானே சரி இப்படி எடுத்து ரிமோட் பாக்குற அப்படி ஒரு கவிச்சி நான் அடிக்குதுங்க சார். இதுதான் சார் விஷயம். எந்த பிரான்ச்சு எந்த பிரான்ச்சு? இது வந்து நம்ம கவுண்டர் மில் பிரான்ச்சுங்க சார், மேட்டுப்பாளையம் ரோட்ல இருக்கிற கவுண்டர் மில் பிரான்ச்சு.